ஆவியானவராகிய நீரே எங்கள் ஆற்றல், ஆற்றல். ராஜாவே, நீர் எவ்வளவு நல்லவர். நாங்க எதையாவது பேசிக்கிட்டே அப்பா காலம் காலத்தை வீணாக விரயமாக்கி விடாதபடி ராஜாவே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்கள் நேரங்களை முதலீடு செய்கிற மக்களாக, திறப்பின் வாயிலில் நின்று கதறுகிற மக்களாக, கண்ணீர் வடிக்கிற மக்களாக, உங்கள் அன்பை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிற மக்களாக, நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தையை பேசுகிற மக்களாக, ராஜாவே உம்முடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு எங்கள் சிந்தனையும் நாங்கள் அலைன் பண்ணுகிற மக்களாக, ராஜா நீர் மாற்றப்போகிற தயவை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் நீர் தந்த வெற்றியின் நாள், இதில் அகமகிழ்கிறோம், அக்களிக்கிறோம், அல்லேலூயா பாடுகிறோம். எங்களுக்கு உதவும் எங்க ஆண்டவர், எங்க பக்கம் இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறீர் அப்பா. எதை நினைத்தும் கலங்க மாட்டோம். சூழ்நிலையை விட எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற தெய்வம் பெரியவர் என்று பெரியவராகிய உம்மையே உயர்த்தக்கூடிய மக்களாக, ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தின் ஆவியானவர் எங்க ஒவ்வொருவரையும் நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக ராஜாவே, 13வது முதல்வராக இன்றைக்கு பொறுப்பெடுக்கக்கூடிய ஆண்டவரே அண்ணன் ஸ்டாலின், உங்கள் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோப்பா. அப்பா, நீங்களே உம்முடைய சித்தமானபடி இருதயத்தில் இருந்தபடி ஆண்டவரே ராஜாக்களை ஏற்படுத்தின தயவுக்காக நன்றி. ராஜாவே, இந்த 5 ஆண்டு காலத்தை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களையே அவர்கள் வகுக்க ராஜா உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜாவே, நீங்களே ஒவ்வொரு அமைச்சர்களை பொறுப்படுத்தி நடத்த போகிறீர், எம்எல்ஏக்களை பொறுப்படுத்தி நடத்த போகிறீர், ஆளுநர் மாளிகையில் நடக்கவிருக்கிற பதவி பிரமாணத்தை நீங்களே ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, தமிழக மக்களுடைய எல்லா ஆண்டவரே இக்கட்டான நேரத்தில் அப்பா பொறுப்பெடுக்க போகிற இந்த நாளில் ஆண்டவரே மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களையே வகுக்க ராஜாக்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் அளவில்லாமல் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரங்களுக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். தொற்று வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற எம் அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலையை கூறுகிறோம் அப்பா, விடுதலையை கூறுகிறோம், சுகத்தை கூறுகிறோம், அற்புதத்தை கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்கள் அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பலவீனமான நபர்களை உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையிலும் இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. எப்போ பார்த்தாலும் மீடியாவை திறந்தா இப்போ இருக்கிற கரண்ட் இஷ்யூ தப்பு இல்லை, அவங்க நடக்கிறத அப்படியே நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். முதன்மை களப்பணியாளர்கள் அவங்க, என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் எடுத்து காண்பிக்கிறார்கள். அதை பார்த்து 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 சோர்ந்துட்டோம். நம்பிக்கையற்ற சூழல் நிலவுகிற இந்த நேரத்தில் ஸ்போர்ட்ஸை எடுத்துக்கிட்டாலும், அரசியலை எடுத்துக்கிட்டாலும், மீடியாவை எடுத்துக்கிட்டாலும், எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இல்லாமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்பா, உங்களை பற்றியே நாங்கள் பேச, உங்களையே நாங்கள் உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அண்ணன் ரவி பாரத் அவர்கள் இயற்றிய பாடலை பாடி தொடர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அப்பா உமக்கு நன்றி, உங்களுக்கு 1000 கோடி நன்றி. உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோ, வசனம் மட்டும்தானே வாசிச்சுட்டு இருக்கோ, உங்க வல்லமை பத்தி தானே பாடிக்கிட்டு இருக்கோ,
வருகைக்காகத்தானே காத்து கெட்டு கிடக்கோ, உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோ, உங்க வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோ, உங்க மல்லம பத்தி தானே பாடிக்கிட்டு இருக்கோ, உங்க வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கோ, உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோ, உங்க வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோ, உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோ, வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோ, வல்லம பத்தி தானே பாடிக்கிட்டு இருக்கோ, வருகைக்காகத்தானே காத்துக்கிட்டு கிடக்கோ, உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோ, வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோ. கனவிலும் மறவே நீர் செய்த தன்மைகள், நனவிலும் மறவே நீர் செய்த அதிசயங்கள், கனவிலும் மறவே நீர் செய்த நன்மைகள், நிலும் மறவே நீர் செய்த அதிசயங்கள், என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு, என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு, என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு, அற்புத இயேசு ராஜனே உத்தம மாணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே உத்தம மாணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோ, உங்க வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோ, உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோ, உங்க வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோ. அற்புத இயேசு ராஜனே உத்தம மாணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். அற்புத அற்புத இயேசு ராஜனே உத்தம மாணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். நெற்றும் நின்றும் என்றும் மாறா தேவன், தேவன் போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன், ராஜன் நெற்றும் நின்றும் என்றும் மாறா தேவன், போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன், என் நண்ப என் இன்ப என் நண்ப என் இயேசு, என் அன்ப என் இன்ப என் நண்ப என் இயேசு, என் அன்ப என் இன்ப என் அன்ப என் இயேசு, என் அன்ப என் இன்ப என் அன்ப என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே மணாளனே, நீரே என் ஆறுதல், ஓ நீரே என் ஆறுதல். உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோ, வல்லம பத்தி தானே பாடிக்கிட்டு இருக்கோ, உங்க
உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து உதயலை கொண்டு வருபவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர், இருளிலிருந்து உதயலை கொண்டு வருபவர். நீர் பெரியவர், துதிக்கு பாத்திர, எனக்குரியவர் என் இயேசு. நீங்க பெரியவர், துதிக்கு பாத்திர, எனக்குரியவர் என் இயேசு. நீர் பெரியவர், துதிக்கு பாத்திர, எனக்குரியவர் என் இயேசு. நீர் பெரியவர், துதிக்கு பாத்திர, எனக்குரியவர் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மாணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல், ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மாணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல், கனவிலும் மறவே நீர் செய்த நன்மைகள் எத்தனை நன்மைகள். கனவிலும் மறவே நீர் செய்த அதிசயங்கள், கனவிலும் மறவே நீர் செய்த நன்மைகள், நன்மைகள். கனவிலும் மறவே நீர் செய்த அதிசயங்கள், சயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, தெய்வம், என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மாணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல், உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம், வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோம். உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம், வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோம். உங்களை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம், வசனம் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கோம். கதவிலும் மறவில் நீர் செய்த தன்மைகள், கனவிலும் மறவில் நீர் செய்த அதிசயங்கள், கனவிலும் மறவில் நீர் செய்த தன்மைகள், கனவிலும் மறவே நீர் செய்த அதிசயங்கள். என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, தெய்வம், என் இயேசு. என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. முடிந்தால் அப்படி எழும்பி நின்று ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவோம், என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம், என் இயேசு. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு, இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது, உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு, அன்பு, அன்பு. இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது,
அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியத்தை செய்யாது இருமாப்பா இராது அயோக்கியத்தை செய்யாது தற்பொழிவை நாடாது கோபம் கொள்ளாது அன்பு தீங்கு நினையாது அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு மண்ணிலே மனிதனாக உதித்தது மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு 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 இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது அன்பு சகல முக்தாக்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சொல்லுவோம் அன்பு சகலமும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் அன்புக்கு ஆழமில்லை அன்புக்கு உயரமில்லை அன்புக்கு ஆழமில்லை அன்புக்கு உயரமில்லை அன்புக்கு ஈடில்லை வினையேதும் இல்லை அன்புக்கிணையேதும் இல்லை அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு 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 இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது தரிசனமானாலும் பொழிந்து போ அன்பு ஒழியாது அந்நிய பாஷையானாலும் மூய்ந்து போ அன்பு ஓயாது தரிசனமானாலும் பொழிந்து போ அன்பு ஒழியாது அந்நிய பாஷையானாலும் மூய்ந்து போ அன்பு ஓயாது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கும் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கும் இவைகளில் எல்லாம் அன்பே பெரியது அந்த அன்பை நாடுவோம் இவைகளில் எல்லாம் அன்பே பெரியது அந்த அன்பை நாடு அந்த அன்பை நாடு முழந்தற்படிட்டு அப்பா பாதத்துல அந்த அன்பை நாங்கள் நாடுகிற மக்களாக அன்பை தேடுகிற மக்கள் எங்க ஒவ்வொருவரையும் மாற்றிடுங்கப்பா வாழ்வு முடிந்திடும் மண்ணுல உம்மிடம் சேர்வேன் பெண்ணில திருப்தி அடைவேன் நித்தியமா உங்க மடி நில அந்நாளி நில அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நாடுகிற மக்களாக அந்த அன்பில் வேர் ஊன்றுகிற மக்களாக எந்த பிசாசோடையும் ஆண்டவரே சமரசம் இல்லாமல் சமாதானமாக இருக்கிற அன்பில் உங்க அன்புல உங்க அன்புல அன்புல
அன்புல அன்புல என்றும் மூழ்கிடுவே. உமார்புல உமார்புல தினமும் சாய்ந்திடுவே. உங்க அன்புல உம் அன்புல என்றும் மூழ்கிடுவே. உமார்புல உமார்புல தினமும் சாய்ந்திடுவே. வாழ்வு முடிந்திடும் மண்ணுல உம்மிடம் சேர்வேன் மெண்ணுல. வாழ்வு முடிந்திடும் மண்ணுல உம்மிடம் சேர்வேன் மெண்ணுல. திருப்தி அடைவேன் நித்தியமா படியில அந்நாளினில. அன்புல உம் அன்புல என்று மூழ்கிடுவே. உம்மார்புல உம்மார்புல தினமும் சாய்ந்திடுவே. உம் அன்புல உம் அன்புல என்று மூழ்கிடுவே. உம்மார்புல உம்மார்புல தினமும் சாய்ந்து என்னை நீரும் இழுத்துக்கொள்ளும். ஓடி நானும் வந்திடுவேன் அறைக்குள்ளே என்றும் அழைத்துச் செல்லும். அன்பில் தினமும் களி கூறுவேன். என்னை நீரும் இழுத்துக்கொள்ளும். ஓடி நானும் வந்திடுவேன் அறைக்குள்ளே என்னை அழைத்துச் செல்லும். அன்பில் தினமும் களி கூறுவேன். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இனிமை என்றும் நீர்தானே. ஊற்றுண்ட பரிமளமே உலகம் முழுதும் உம்மணமே. உலகம் முழுதும் உலகம் முழுதும் உம் மடமே. உம் அன்புல உம் அன்புல என்று மூழ்கிடுவே. உம்மார்புல உம்மார்புல தினமும் சாய்ந்திடுவே. உம் அன்புல உம் அன்புல என்று மூழ்கிடுவே. உம்மார்புல உம்மார்புல தினமும் சாய்ந்திடுவே. வாழ்வு முடிந்திடும் மண்ணுல உம்மிடம் சேர்வேன் மண்ணுல. வாழ்வு முடிந்திடும் மண்ணுல உம்மிடம் சேர்வேன். திருப்தி அடைவேன் நித்தியமா மடியில அந்நாளினில. அன்புல அன்புல என்று மூழ்கிடுவே. உம்மார்புல உம்மார்புல தினமும் சாய்ந்திடுவே. தினமும் தினமும் சாய்ந்திடுவே. உம் அன்புல என்று மூழ்கிடுவே. உம்மார்புல உம்மார்புல தினமும் சாய்ந்திடுவே. எனக்குரிய பங்கும் நீரே பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே இரவும் பகலும் பேசும் தெய்வமே.
எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே, ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்ருவோடு சமரசமாக இல்லாமல் உம்மோடு சமாதானமாய் வாழ்ந்து உங்க அன்பிலேயே மூழ்கி தழைக்கிற மக்களாக, உம்முடைய வசனங்களையே நாங்கள் இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக அபியாசிக்கிறவர்களாக எங்களை மாற்றி மகிழுங்க. இந்த நாளுக்குரிய மன்னாவை தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களுக்கு அருளி செய்ய போகிற அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா
ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கிருபையின் தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புதமான விதத்தில் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு வருகிற அவருடைய பெரிய தயவு உண்மை இரக்கத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். காலைதோறும் ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை கொண்டு நம்மோடு இடைபடுகிறார். நேற்றைய தினத்தில் சத்ருவோடு ஒரு சமரசமாக போகிற காரியம் ஆண்டவருக்கு அருவறுப்பானது மட்டும் இல்லை, நீங்களும் நானும் அவருக்கு செய்கிறது துரோகம். சிநேகிதருக்கு செய்கிற துரோகம், சத்ருவோட சமரசமாக போகிறது, நாம் நம்முடைய சிநேகிதராக இருக்கிற நம்ம அருமை ஆண்டவருக்கு செய்கிற ஒரு துரோகம். அப்போ தவறான காரியங்களோட மிக எளிதில் சமரசமாய் போகக்கூடிய ஒரு அட்மாஸ்ஃபியரில், ஒரு மாசுபட்ட கலப்படமுள்ள ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். உலகத்தில் வாழ்கிற மனுஷன் ரொம்ப ஈஸியாக தவறான காரியங்களோட சமரசமாக போக முடியும். ஆனால் சரியான காரியங்களோட தன்னுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளணும்னா அவன் பரலோகத்தோட மறுபடியும் கனெக்ட் ஆக வேண்டியிருக்கு. ஆமென். அப்படி கனெக்ட் ஆகிற பொழுது இந்த மாசுபட்ட உலகத்தின் அசுத்தங்கள் தன்னை மாசுபடுத்த முடியாத அளவுக்கு அவன் தன்னுடைய இம்யூன் சிஸ்டத்தை வளர்த்து கொள்றான். அவனுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியும் பேய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. ஏன் இந்த இம்யூன் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆச்சுன்னா, இவன் ஆண்டவரோட மறுபடியும் ஒரு கம்யூனிகேஷனில் இருக்கிறான். He has a habitual communion with God. இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம வளர்கிறப்ப தான் பிசாசுக்கு எதிரான இம்யூன் சிஸ்டமே நமக்குள்ளே டெவலப் ஆகுது. Hallelujah. யுத்த களத்தில் நிற்க வேண்டிய மனுஷனுக்குள்ள காணப்பட வேண்டிய காரியம் தேவனோடு சமாதானம். தேவனுடனான நம்முடைய சமாதானம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நம்மளால் அந்தகார கிரியைகளை எதிர்த்து யுத்தம் பண்ண தேவையான பலனே நமக்கு இருக்காது. தேவனோடும் சக மனுஷனோடும் ஒரு சமாதான குறை வந்துருச்சு அப்படின்னா சத்ருவோட தாக்குதல் நம்மளால் எதிர்த்து நிற்க முடியுதா? முடியல. ஜெபம் பண்ண முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாமே அப்படியே நமக்குள்ள தற்காலிகமாக செயலிழந்து நின்றோம். செயலிழந்துன்றதை விட தற்காலிகமாக செயல்படாமல் போயிடும். மறுபடியும் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செஞ்சால் தான் திரும்ப எல்லாமே ஆப்ரேட் ஆகும். டெவில் பார்க்கனா ஏதாவது செய்யக்கூடாத ஒரு செயலை செய்ய வச்சு தேவனோடு இவனுக்கு இருக்கிற சமாதானத்தை என்ன பண்ணிடணும், கெடுத்து போட்டுறணும். கெடுத்து போட்டு அவனை அப்படி ஒரே வச்சிடணும். எதுவுமே அவன் என்ன செய்யக்கூடாது, சமாதானம் கெட்டுருச்சுன்னா இவன் வெத்து வேட்டு. நம்மளோட இவனுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கான எந்த எனர்ஜியும் என்ன செய்யாது, இருக்காது. இஷ்டம் போல உள்ள பூந்து நம்ம என்ன செய்யலாம், விளையாடலாம். அதனால நம்முடைய மனச்சாட்சியின் கூர்மையை கண்டு சத்துரு பயப்படுறான். எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கான், எவ்வளவு சென்சிட்டிவாக இருக்கான். ஒரு சின்ன காரியம்னா கூட இவனுடைய சமாதானம் பாதிக்கப்படுது. உடனே ஆண்டவரோடும் மனுஷரோடும் ஒப்புரவாகி தன்னுடைய சமாதானத்தை காத்து கொண்டு நிற்கிறது தான் இவனுடைய ஸ்ட்ரென்த். இதுதான் அவனுடைய மகா பலம். சமாதானங்கிறது லேஸ் இல்லை. அதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய எனர்ஜி லெவல், தேவ மனுஷனை அலங்கரிக்கிற மகா பலம், தேவ மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற எதிர்ப்பு சக்தி. ஹல்லேலூயா.
ஸோ இன்றைக்கி நாம் அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். சரியான நபர்களை எதிர்த்து நிற்க சத்ருவால் முடியாது. சரியான நபர்களை எதிர்த்து நிற்க, ஏன்னா தே ஆர் ஸ்ட்ராங் பீப்புள். அதனால் சரியான நபர்களை தன்னால் எதிர்த்து நின்று எதிர்த்து ஜெயிக்க முடியாதுங்கிறது பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால தான். சரியான நபர்கள்னா தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள், தேவனோடு ஒப்புரவாக இருக்கிறவர்கள், தேவனுக்கு பிரியமாக இருந்து தேவன் விரும்புகிற காரியங்களை செய்யும்படி அவருக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறவங்க, ஆவியானவரால் நிறைந்து ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்கிறவங்க, இவங்கெல்லாம் யார்? ரைச்சஸ் பீப்புள். அவங்க இருதயம் தேவனோடு எப்படி இருக்குன்னா சரியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அவங்களுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய மைண்ட் செட். இந்த மாதிரி பக்தி வைராக்கியம் உள்ள ஆட்களை இழுத்து நின்று தன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றது சத்ருவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, ஏதாவது ஒரு தவறான காரியங்களை அவங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவங்கள மயக்கி நயம் பண்ணி, யுத்தம் பண்ணி இல்லை, மயக்கி நயம் பண்ணி. யுத்தம் பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியும். அதனால் அவன் என்ன பண்ணுறான், மயக்கிறான், நயம் பண்ணி எப்படி ஆகலாம் அந்த காரியங்களோட அவங்கள சமரசமாகி போக வைக்க சத்ருவாக தேடுறான். என்ன டைரெக்டாக போனால் என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. அதனால் இன்டைரக்டான சில ஈர்ப்புகளை வச்சுருக்கிறான். எதிர்ப்பு ஒர்க் அவுட் ஆகலைன்னா பிசாசு கையில் எடுக்கிற ஆயுதமே ஈர்ப்பு, ஈர்ப்பு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஈவில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்மளை குறித்த பாதையில், நம்மை குறித்த தேவ திட்டத்தில், நம்ம குறித்த தேவனுடைய நோக்கத்தில் நாம் தொடர்ந்து பயணிக்க முடியாதபடி அநேக சைட்ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொண்டு வந்து காண்பிச்சு நம்மளை ஈர்த்து நம்முடைய பாதையை விட்டு நம்மளை எப்படியாகலும் வழிவிலக செய்யும்படியான ஒரு சமரச தந்திரத்தை நம்ம முன்னாடி மறுபடியும் கொண்டு வந்து என்ன செய்வான், நிறுத்துவான். இதை ஜெயிக்கணும்னா என்னுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். ஆமென். இல்லைன்னா நான் இந்த மாதிரியான ஒரு ஈவில் டிஸ்ட்ராக்ஷன்ஸில் ஈஸியாக நான் வெளில போய் சமரசமாகி போகிறதுக்கு என்ன இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ யுத்த புருஷர்கள் எல்லாருமே தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறவன், சரியான காரியத்துக்காக நிற்கக்கூடியவங்க. அப்போ தேவனுக்காக யாரெல்லாம் வைராக்கியமாக இருக்கிறானோ அவன் தான் இந்த சந்ததியில் அவருக்காக மீந்து இருக்கிற யுத்த புருஷர்கள். தன்னை சுற்றி இருந்த பூமி முழுவதும் சீர்கட்டிருந்த நாட்களில் நோவா மட்டும் தேவனோடு எப்படி இருந்தாரா, சஞ்சரிச்சுக்கிட்டே இருந்தார்ல. எஸ் அந்த சந்ததியில் அவருக்காக பக்தி வைராக்கியமாக வாழக்கூடிய ஒருத்தர் இருந்தான்ல. எஸ் பக்தி வைராக்கியமாக வாழக்கூடிய ஒருத்தனை வச்சு என்ன ஆண்டவரை செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதுன்னு கேளுண்டான். உலகம் பூரா அப்படி இருக்கு. இல்லை நான் ஒருத்தன் மட்டும் பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன், என்னை கொண்டு என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, நீங்க என்னடா செய்ய முடியாது. போய் நோவா வாழ்க்கையை பாடுறேன், பாகாலுக்கு முத்தம் செய்யாத வாய்களையுடைய ஒரு 7000 பேர் தானே மிச்சம் இருந்தான். கர்மேல் பருவத்தில் எனக்காக பக்தி வைராக்கியம் என்ன உரி எலியாவை கொண்டு நான் கிரியை செய்யலையா? தேசத்தில் காணப்பட்ட அனைத்து அந்தகார கிரியைகளையும் அந்த உரி எலியாவை கொண்டு நான் சங்காரம் பண்ணலையா? தேவனுக்காக வைராக்கியமா நிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள காணப்படுகிற தெய்வீக அதிகாரத்தை எதிர்த்து நிக்க எந்த அந்தகார வல்லமையாலும் முடியாது. நீ மட்டும் எனக்காக வைராக்கியமா நிப்பேனா, ஒத்தையில் நின்னாலும் எனக்காக வைராக்கியமா நிப்பேனா? எஸ் ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. மொத்தமா சேர்ந்து வருகிற தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்காம மொத்தமா சேர்ந்து நிக்கிற ஆயிரம் பதினாயிரங்களை விட தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிற ஒத்தையில நின்று தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிற ஒரு மனுஷன் ஒரு சேனைக்கு சமம். அவன் ஒரு ஒன்மேன் ஆர்மி. அவனை எதிர்த்து எதையும் செய்ய அந்தகார கிரியைகளால முடியாது, முடியாது. இந்த ரகசியத்தை தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிற யுத்த புருஷர்கள் அறிஞ்சிருக்கிறதுனாலதான் தாங்கள் யுத்தம் புரிய வேண்டிய ஒரு அந்தகார கிரியைகளோட அந்தரங்கத்தில் சமரசமா போறத அவங்க விரும்புறதே இல்லை. அந்தகார கிரியைகள் நம்மோடு நம்ம வஞ்சிக்க துடிக்கிற ஒரு துரோகம், நம்ம வஞ்சிக்க துடிக்கிற ஒவ்வொரு துரோகத்துக்கும் பின்னாடி ஒரு அந்தகாரம் இருக்கு. அந்த அந்தகாரம் கிரியை செய்வது எல்லாமே நம்முடைய அந்தரங்கத்தில். எல்லா துரோகமும் வெளியரங்கத்தில் இருக்கா அந்தரங்கத்தில் இருக்கா? அந்தரங்கம். துரோகம் உருவாவது, உயிர் கொள்வது, கிரியை செய்வது எல்லாமே எங்க? அந்தரங்கத்தில். தெளிலாளுடைய துரோகம் எங்க இருந்துச்சு? அந்தரங்கத்தில். யூதாஸ் ஆண்டவர் குரோதமா செஞ்ச துரோகம் எங்க இருந்துச்சு? அந்தரங்கத்தில். ஆகான் சமஸ்த இஸ்ரவேல் சபைக்கு விரோதமா செஞ்ச துரோகம் எங்க இருந்துச்சு? அந்தரங்கத்தில். கேஆசி தீர்க்கதரிசி எலிசாவுக்கு விரோதமா செஞ்ச துரோகம் எங்க இருந்துச்சு? அந்தரங்கத்தில். சோ துரோகம் ஆபரேட் ஆவது அந்தரங்கத்தில். அந்தகாரம் கிரியை செய்கிற இடமே அந்தரங்கத்தில். அந்தரங்கம். அதனால இந்த யுத்த புருஷர்கள் அந்தரங்க சமரசத்தை விரும்புகிறதே இல்லை. வெளியரங்க யுத்தத்தை விரும்புகிற யுத்த புருஷர்கள் ஒருபோதும் அந்தரங்க சமரசத்தை விரும்புவதே இல்லை. பரிசுத்த ஆவியினால நிறைந்து யோர்தான்லிருந்து வெளியில வந்த ஆண்டவர் பிசாசினால சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அது ஒரு அந்தரங்கம். என் ஆண்டவர் யுத்த புருஷர். நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்த அந்தகார கிரியைகளோடு யுத்தம் பண்ணி நமக்கு தம்முடைய அதிகாரத்தை வாரி வழங்க வந்த யுத்த புருஷர், நம்முடைய மீட்பர், நம்முடைய ரட்சக. அந்தரங்கத்துல அவரோட போய் ஒரு சமரச திட்டத்தை முன்வச்சு அந்தகாரம் பேசிச்சு. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண வந்த யுத்த புருஷங்கிறதுனால டே இந்த அந்தரங்கத்துல பேசுற வேலையெல்லாம் இங்க என்ன செய்யாத, வச்சுக்கிறாத, வேணும்னா வெளியரங்கமா வாட்டர் மோதிக்கலான்ட்டு. அப்ப யுத்த புருஷர்கள் என்ன சொல்லுவாங்க? அந்தரங்கத்துல தங்களோடு கிரியை செய்ய வருகிற அந்தகாரத்தை பார்த்து எப்படி பேசுவாங்க? எல்லாம் வெளியரங்கத்துல வந்து பேச, அந்தரங்கத்துல எதையும் பேசாத. அந்தரங்கத்தை, அந்தகாரம் கிரியை செய்யக்கூடிய அந்தரங்கத்தை நாம வெறுக்கவும் அருவருக்கும் ஆரம்பிச்சிட்டோம்னா நான் ஒரு யுத்த புருஷன் ஆயிட்டேன்னு அர்த்தம். அந்தகாரத்தோட கொஞ்சிக்கிட்டு குலாவிக்கிட்டு ஒரு பக்கம் இருந்துகிட்டே வெளியரங்கத்துல தேவனுக்காக யுத்தங்களை நடப்பிக்க நம்மளால முடியாது, முடியாது. தேவனுக்கான யுத்தங்களை நடப்பிக்கிற ஒரு யுத்த புருஷனா நாம எழும்பணும் அப்படின்னா அந்தகாரத்துல நம்மோடு சகவாசம் வைக்க துடிக்கிற, நம்மளை எப்படி ஆகிலும் அந்த கிரியைகளோடு சமரசமா போகும்படி நம்மை ஈர்க்கிற அந்த 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 கிரியைகளோட நாம எந்த சகவாசமும் என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கிறவே கூடாது. அப்படி நீ வந்து அந்தகாரத்துல அந்தரங்கத்துல ஒரு
அந்தகாரத்தோட சமரசமா போயிட்டே வெளியரங்கத்துல அந்த அந்தகார கிரியைகளுக்கு எதிராக எழும்பி அவைகளை சங்காரம் பண்ண ஒன்னால முடியாது. நாம சங்காரத்துக்காக நியமிக்கப்பட்ட ஆட்கள் இல்ல, சங்கரிக்கும்படி, சத்துருடைய கிரியைகளை சங்கரிக்கும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த புருஷர்கள். இந்த தலைமுறைக்கு யுத்த புருஷர்கள் தேவை. ஆமென். எங்க பார்த்தாலும் அந்தகாரம் தலைவிரிச்சு ஆடுகிற அந்தரங்கத்துல அநேக அந்தகாரங்கள் கிரியை செய்கிற இந்த கோணலும் மாறுபாடுமான தலைமுறையில தேவனுக்காக எழும்பி அதையாகனு செய்ய தேவையான யுத்த புருஷர்கள், அந்தகார கிரியைகளை சங்கரிக்கிற யுத்த புருஷர்கள், அவருடைய அதிகாரத்தை கரத்தில் எடுத்து அந்தகார கிரியைகளை சங்கரிக்கிற யுத்த புருஷர்கள் புதிய தலைமுறைக்கு தேவை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த ஜெனரேஷனை பார்க்க விரும்புறார். இந்த தலைமுறையில் இது போல எனக்காக நான் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை கையில் எடுத்து ஜனங்களை வஞ்சிக்கிற அந்தகார கிரியைகளை சங்காரம் பண்ணக்கூடிய யோசுவாக்கள், காலேபுகள், புதிய தலைமுறை எலியாக்கள், ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருடைய இந்த தேவை சந்திக்கப்படாம இந்த எழுப்புதலே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, இதுவரை தேவன் விரும்புகிற காரியத்தை மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டு வர்றதுனால தான் நீங்களும் நானும் அவருக்குள்ள பலப்படுறோம். ஓகே. அவர் விரும்புகிற அவருக்கு பிரியமான காரியத்தை மறுபடியும் மறுபடியும் செய்து கொண்டு வர்றதுனால தான் நீங்களும் நானும் அவருக்குள்ள என்ன செய்கிறோம், பலப்படுகிறோம். ஸோ அவருக்குள்ள நாம் பலப்பட்டிருக்கிற நேரத்தில் நமக்கு சத்துரு வைக்கிற ஒரு கண்ணி என்னன்னா, இது வரைக்கும் அவர் விரும்பினதை செஞ்சேயில, ஒரு நாள் நீ விரும்பினதை செஞ்சான்னு, ஒரு நேரம் தானே செய்ய சொல்கிறேன், என்னை குடியா முடிய போகுது. ஏப்பா ஒரே ஒரு நேரம் உனக்கு பிரியமானது நீ செய்ய மாட்டியா? இந்நேரமும் அவருக்காக அவருக்காக அவருக்காகனே வாழ்ந்துட்டுருக்குறிய, ஒரே ஒரு நாள் ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்காக உனக்காக நீ என்ன செய்ய மாட்டியா, வாழ மாட்டியா? நான் என்ன நாள் முழுசுமா உனக்காக வாழ சொல்கிறேன், ஒரு ரெண்டு நிமிஷம், ஐயோ ஒரு நிமிஷம். நம்முடைய மாம்சத்துக்கு நாம இறக்கம் காட்டினா நம்ம மாம்சம் நமக்கு இறக்கம் காட்டாது. ஆமென். நம்முடைய மாம்சத்துக்கு நாம இறக்கம் காட்டினா மாம்சம் நம்முடைய சுயத்துக்கு நாம இறக்கம் காட்டினா நம்முடைய சுயம் நமக்கு என்ன செய்யாது, இறக்கம் காட்டாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நாம நாள் முழுவதும் காண விரும்புவது கர்த்தருடைய புயம் மட்டுமே. ஆமென். என் சுயம் தலதூக்காத விதத்துல ஆண்டவரே உம்முடைய புயம் மாத்திரமே என்னோட வாழ்க்கையில உயர்ந்திருக்க எங்களுக்கு என்ன செய்வீராக, கிருபை தருவீரா, கிருபை தருவீராக. சங்கரிப்பேன் சங்கரிப்பேன் சாத்தானின் கிரியைகளை, சங்கரிப்பேன் சங்கரிப்பேன் சாத்தானின் கிரியைகளை, கர்த்தர் நாமத்தினால் கல்வாரி ரத்தத்தினால், கர்த்தர் நாமத்தினால் கல்வாரி ரத்தத்தினால் ஜெயம் எடுப்பேன், போர்க்களிப்பே, திருவசனம் அறிக்கை செய்வே, ஜெயமெடுப்பே, போர்க்களிப்பே, திருவசனம் அறிக்கை செய்வே. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஆரம்ப அதிகாரம் அமர்க்களமா ஆரம்பமாகும். அதே அதிகாரம் யுத்தத்தில் ஆரம்பித்த அதே அதிகாரம் சத்துருக்களோடு சமரசத்தில் போய் முடிஞ்சது. ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் அந்த ஜட்ஜஸ் முதல் சாப்டரில் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடிய முடியும். கானானின் குடிகளை துரத்தி விட்டுருங்கப்பா, சங்காரம் பண்ணிரு, அவனை மொத்தமாக அழிச்சிட்டு நீ அந்த இடத்துல என்ன செய்ய, குடியேறு அப்படிங்கிறத ஆண்டவர் தேசத்தை சுதந்திரிக்க போகிற அந்த தலைமுறைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஸோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவங்க அப்படி பலத்துக்கிட்டே வந்தாங்க. தேசத்தில் என்ன செய்தார்கள், பலத்துக்கொண்டே வந்தார்கள். இப்போ 1 அதிகாரம் 27
வசனம் வாசிக்கலாம். மனாசே கோத்திரத்தார் பெத்செயான் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்லையாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிதோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை. கானானியர் அந்த தேசத்தில் தானே குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். என்ன பண்ணினார்கள்? பகுதி கட்ட பண்ணினார்கள். Hallelujah. When Israel became strong, they put the Canaanites to forced labor, but did not utterly drive them out. அவங்களை தங்களுக்கு அடிமைகளை வச்சுக்கிட்டாங்களே ஒழிய முற்றிலும் அவர்களை அவங்களை முற்றிலும் என்ன செய்யல, விரட்டவில்லை, துரத்தல. இதுவரை தேவன் சொன்ன காரியத்தை செஞ்சுட்டே வந்ததுனால பலத்தார்கள். இஸ்ரவேல பலத்த போது, எதனால் பலத்த பொழுது? தேவன் சொன்ன காரியத்தை செஞ்சுக்கிட்டே வந்ததுனால பலத்தார்கள். இப்ப முத முதல்ல ஒரு சுயம் உள்ள நுழையுது. இதுவரைக்கும் கர்த்தருடைய புயம் காணப்பட்ட அந்த சபையார் இடத்துல இப்ப கொஞ்சம் சுயம் சுயம் தலை தூக்குது. அந்த காலத்தில் நம்ம 430 வருஷம் எப்படி வேலை செஞ்சாங்க நம்ம நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம். நமக்கு 4 பேர் இன்னைக்கு வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த தேசத்தார் என்ன பண்ணிட்டாங்க, தங்களுக்கு அடிமைகளாக வச்சுக்கிட்டாங்க. எல்லா இவங்க வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு உதவியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க கர்த்தருடைய புயம் கிரியை செய்து கொண்டிருந்த நேரத்தில் தங்களுடைய சுயத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. இதான் இதான் டெவிலோட ஸ்கீம். கர்த்தருடைய புயத்தை எதிர்த்து நிற்க தன்னால் முடியாதுங்கிறது டெவிலுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அவன் என்ன செய்வான்னா, தந்திரமாக எப்படியாகலும் நாம் கொஞ்சம் சுயத்துக்கு இடம் கொடுக்கும்படியான ஒரு ஈர்ப்பை கொண்டு வந்து ஒரு சமரச திட்டத்தை முன்னாடி வச்சிருவான். ஏப்பா சண்டை போடுறீங்க, எதுக்குப்பா எங்களை துரத்துறீங்க? இப்போ என்ன உங்களுக்கு, நாங்கள் அடங்கி போகணும் தானே, நாங்கள் பாட்டில் அமைதியாக இருக்கிறோம், எங்களை ஆட்சி செய்யுங்க, எங்களை ஆளுக செய்யுங்க, எங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனால் துரத்தி விட மட்டும் செய்யாதீங்க. பேசாமல் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டு நடுவில் இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிற வேலை வெட்டியெல்லாம் செஞ்சுக்கிட்டு நாங்கள் பாட்டில் உங்களுக்கு அடங்கி அமைதியாக இருக்கிறோம். அருமையான டீலாக இருந்துச்சு பாருங்க. என்ன டீலு? அருமையான டீல், சூப்பராக இருக்க. இது எப்படி தேவன் நமக்கு சொல்லாமல் ஒன்று செஞ்சார் விட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் புயம் கிரி செய்துக்கிட்டு இருந்த பொழுது இந்த பக்கம் கொஞ்சம் சுயமும் கிரி செஞ்சு கொஞ்சம் சுயத்துக்கு இடம் கொடுத்தாங்க. ஒருத்த இடம் கொடுத்தவன அடுத்து பின்னாடி வர்றவன்ல இடம் கொடுத்துட்டான். பாருங்க, எப்ராயிம் தேசத்தார் துரத்தி விடலை, நடுவில் குடியிருந்தாங்க. செபுலோன் கோத்திரத்தார் துரத்தி விடலை, நடுவில் குடியிருந்து பகுதி கட்டினாங்க. ஆசேர் கோத்திரத்தார் துரத்தி விடலை. ஆசேரியர் நப்தலி கோத்திரத்தார் என்ன செய்யல, ஒரு சங்காரத்துக்கு நியமிக்கப்பட்ட அந்தகார கிரியைகளோட என்னது, ஒரு சமரசம். சமரசம் அப்போ ஆண்டவர் சத்துருவோட தந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. அவன் கை ஓங்கி இருக்கிறப்ப உன்னை படாதபாடு படுத்துவான். பிசாசோட கை ஓங்கி இருக்கும்போது படாத பாடு படுத்துவான். ஆனால் உன் கை ஓங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சிட்டா தடால்னு உன் காலில் வந்து விழுந்துருவான். என்ன செஞ்சிருவான்? தடால் காலில் வந்து விழுந்துருவான். அவன் கை ஓங்கிட்டா அவன் காலுக்கு கீழே போட்டு உன்னை என்ன செஞ்சிருவான்? நசிக்கிருவான், மிதிச்சிருவான். ஆனா உன் கை ஓங்கிருச்சு, நீ கத்தருக்குள்ள பலத்துட்டேன்னு தெரிஞ்சிட்டா சூடு சுரண வெக்கமான ரோஷம் எதுவுமே இல்லாம பொத்துன காலில் வந்து விழுந்து, ஐயா என்னை என்ன செய்யாத, ஒண்ணு செஞ்சிடாத ஐயா, எசமா நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன் எசமா அப்படின்னு சொல்லி நமக்கு பகுதி கட்ட, நமக்கு அடிமையை நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தவன் நமக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?
ஆனால் அவன் ஏன் சொல்கிறான் அப்படின்னா, எனக்குள்ளே எப்படி ஆகிலும் நான் கொஞ்சம் சுயத்துக்கு இடம் கொடுத்து அவனோட சமரசமாக போகணுங்கிறதுக்காக. எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சத்ருவன் மேலே உன் கை பலக்கும் பொழுது அவன் உனக்கு அடிபணிஞ்சு உனக்கு பகுதி கட்ட வருவான், கப்பம் கட்ட வருவான். ஆனாலும் அந்த சமயத்தில் டீல் நல்லா இருக்கேன்னு சொல்லி நீ அவனுக்கு இடம் கொடுக்காம சங்காரத்துக்கு நியமிச்ச, சங்காரத்துக்கென்றே நியமிக்கப்பட்ட அந்த அந்தகாரத்தை உனக்கு நான் வழங்கி இருக்கிற அதிகாரத்தை வச்சு அழிச்சிரு. ஹல்லேலூயா. நாம சங்காரம் பண்ண வேண்டிய ஒரு அந்தகாரத்தின் மேல நம்முடைய அதிகாரத்தை செலுத்த நாம தவறுவோம்னு சொன்னா நான் பெரிய தவறு செய்யறேன். கொஞ்சம் டீப்பா இருக்கு, நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க. சங்காரத்துக்குன்னு நாம சங்காரம் பண்ணணும்னு சொல்லி தேவன் நம்ம கையில ஒப்பு கொடுத்த ஒரு அந்தகாரத்துக்கு, ஒரு அந்தகார கிரியைகள் மேல நம்முடைய அதிகாரத்தை பிரயோகம் பண்ண நாம தவறுவோம்னா நான் பெரிய மிஸ்டேக் பண்றேன். ஏன்னா நம்மை ஆண்டு கொண்ட சத்ரு அல்ல, நமக்கு முன்பாக அடிபணிகிற சத்ருவே அதிபயங்கரமானவன். நம்மை ஆண்டு கொண்ட சத்ரு அல்ல, நம்முடைய கை பலக்கும் பொழுது நமக்கு முன்பாக அடிபணிகிற சத்ருவே அதிபயங்கரமானவன். முகத்துக்கு முன்னாடி, மார்புக்கு முன்னாடி, முகத்துக்கு முன்னாடி பாஞ்சு வருகிற ஒரு விரோதியை விட முதுகுக்கு பின்னாடி பதுங்கி இருந்து நம்மளை தாக்குகிற ஒரு துரோகி அதிபயங்கரமானவன். எஸ், ஹல்லேலூயா. இப்ப சங்காரத்துக்காக நியமிக்கப்பட்ட அந்தகார கிரியைகள் மேல அதிகார செலுத்ததான் கிறிஸ்துவானவர் தம்முடைய அதிகாரத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார். இன்னைக்கு நாம அந்த அந்தகாரங்கள் மேல அதிகாரம் செலுத்த தவறணும்னா காலையிலேயே அதிகாரம் பண்ணிடணும், காலையிலேயே சங்கரிச்சிடணும். சங்கீத 101வது சங்கீதத்துல பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்களேன், சங்கரிக்கிறது பாருங்க. 7வது வசனம், கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை, அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி, வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு? தேவனுடைய நகரம். சொல்லுங்க, நகரம். நகரம், தேவனுடைய நகரத்துல கபடு செய்கிறவன் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. எப்படிப்பட்ட அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்றாரு பாருங்களேன். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, ஃபெலோஷிப்பை குறித்து பாருங்களேன். 6வது வசனம், தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, பட் ஐ ஹவ் மை ஐ ஆன் salt of the earth people. They are the ones I want working with me, men and women on the straight and narrow. These are the ones I want at my side. Hallelujah. Hallelujah. இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிற மேல எல்லாம் என் கண்ணு படுதியா? Yes. Hallelujah. Hallelujah. சாரம் இல்லாத மேல இல்ல, சாரம் உள்ள உப்பா இருக்கிறவன், ஜனத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவன், அவன் மேல என் கண்ணை வச்சிருக்கிறேன். They are the one I want working with me. அவங்க தான் என்னோட பணி செய்யும்படி நான் விரும்புறேன். ஒரு லீடர்ஷிப் எப்படி இருக்கணும் பாருங்க. Men and women on the straight and narrow, these are the ones I want at my side. நேர்கொண்ட சரியான பார்வையுடைய மனுஷனும் மனுஷன் தான் எப்பவும் என் பக்கத்தில் இருக்கணும்னு விரும்புறேன். இதுதான் தேவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிற மனுஷன் அந்தகாரத்தின் மேல செலுத்த வேண்டிய அதிகாரம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நான் தேவனுடைய நகரமியா, என் வீடு தேவனுடைய வீடியா, நான் தேவனுடைய ஆலயமியா, இங்கே எப்படியா கபடு இருக்கலாம், இங்கே எப்படியா பொய் இருக்கலாம், இங்கே எப்படியா சமாதான குறைச்சல் இருக்கலாம், இங்கே எப்படியா துரோகம் இருக்கலாம், அதனால காலையில் எழுந்து சங்கரிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. டெய்லி இந்த வேலையை என்ன செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்குதான் நமக்கு ஆண்டவர் அதிகாரத்தை என்ன செஞ்சிருக்கிறார், என்ன பண்ண சொல்றாரு, அதிகாலமே அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். சங்கரிப்பேங்கிறது எப்படி இருக்கு, I will root up all the wicked in there. I will root up all the wicked. Hallelujah. வேரோடு என்ன செஞ்சிருவேன், பிடிங்கிருவேன், ஒழிப்பேன். Hallelujah. என்ன பண்ணிருவ, வேரோட பிடிங்கிருவேன். சோ நாம கொஞ்சம் அலர்ட் ஆகி அவன் மேல அதிகாரம் செலுத்த களம் இறங்கிட்டோம்னா சத்ரு ஒன்று அடிபணியை நினைச்சு நம்மளை வஞ்சிக்க துடிப்பான். அதுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொன்னா நம்மளை விட்டு ஓடியே போயிடுவான். எஸ். என்ன பண்ணிடுவான், ஓடியே போயிடுவான். இங்கதான் சிக்கல் இருக்கு. ஐயோ பாவம் ஓடுறானே ஓடிட்டு போறான்னு விட்டுறக்கூடாது. ஒரு கெத்து வந்துருது, ஒரு தனாவட்டு வந்துருது. என்ன நம்மளுக்கு ஒருத்தன் ஓடுறான்னா நமக்கு ஒரு அவன் தான் ஓடிட்டான்ல விடு அப்படின்னு நினச்சி நம்ம கொஞ்சம் எப்படி இருந்துடுறோம், மெத்தனமாக இருந்துடுறோம். அந்த ஆண்டவர் சொல்றார், டே ஓடுறான்னு விட்டுறாத, பின்தொடர்ந்து போய் வேர் அறுத்துரு. எஸ். என்ன செய்ய, பின்தொடர்ந்து போய் வேர் அறுத்து விடு. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில், நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் ஏகூத் மரணமடைந்த பின்பு 1வது 1 வசனம், இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார். ஆகையால் கத்தர் அவர்களை ஆச்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசரா என்று பெயர். அவன் புரஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்புரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இந்த மாதிரியான ஒரு 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 நெருக்கத்தின் மத்தியில தான் தெபரால எழுப்பி பாராக்குக்கு தேவைப்படுற விசுவாசத்தை தெபரால் மூலமா ஆண்டவர் அருளி செய்து தெபரால தீர்க்க தரிசனம் உரைக்க வச்சு அதன் மூலமா பாராக்கோட விசுவாசத்தை தட்டி எழுப்பி நீ யுத்தத்துக்கு போன ஒப்பு கூட போயிருக்கிற. இவர் சொல்றாரு, இல்லை என் கூட நீங்க வந்தா போவேன், இல்லைன்னு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அப்போ உடனே தீர்க்க தரிசியானவள் சொல்றாங்க, அப்படின்னா நீ போற காரியத்துல மேன்மை உனக்கு இருக்காது, அதுக்கான மேன்மை ஒரு ஸ்திரீக்கு தான் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். ஒரு ஸ்திரீயின் கையில சிசராவை என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் 9:8 எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். அதே போல இவன் யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துக்கு போனப்ப அந்த யுத்தத்துல தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். வாசிக்கலாம் 12வது வசனம், அபினோகாமின் குமாரன் பாராக் தாபோர் மலையிலே ஏறி போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சிசரா 900 இருப்பு ரதங்கள் ஆகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய
அரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தார். அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அவன் எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடி போனான். ஓடி போனான், என்ன பண்ணிட்டான்? ஓடி போனான். எப்பவுமே இந்த ஓடி போன சத்துரு ரொம்ப அபாயகரமானவன். ஹல்லேலூயா. எந்த சத்துரு? ஓடி போன சத்துரு அபாயகரம். வாஞ்சி முன் வருகிற எதிரியை விட பயந்து பின்வாங்கி ஓடி போன சத்துரு ரொம்ப அபாயகரமானவர். பைபிள்ல இந்த ஓடி போனவன் தான் எக்கச்சக்கமான தலைவலியை பின்னாடி உண்டாக்கி இருக்கான். எஸ். ஹல்லேலூயா. அதனால ஆபரேஷன் பண்றப்ப சரியா ஆபரேஷன் பண்ணிரணும். ஆமென். ஆபரேஷனை சரியா பண்ணிரணும். எதையும் விட்டு வைக்காம சர்ஜரி பண்ணிரணும். பரவாயில்ல, போனா போயிட்டு போகுதுன்னு எதையாவது விட்டு வச்சோ அது நம்மளை பின்னாடி மொத்தமா என்ன செஞ்சிடும்? காலி பண்ணிடும். காலி பண்ணிரும். இப்ப ஓடி போன சிசரா பாராக் ரதங்களையும் சேனையையும் புரஜாதியாருடைய ஆரோச்சேன் மட்டும் துரத்தினார். சிசராவின் சேனையெல்லாம் பட்டய கருக்கினால் விழுந்தது. ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. ஒருத்தன் மட்டும் மீதியா இருக்கான். அவன் யாரு? அவன் தான் சிசரா. சிசரா எல்லாத்தையும் வெட்டியாச்சு. ஆணிவேர் மட்டும் மிச்சம் இருக்கு. எஸ். ஹல்லேலூயா. ஆணிவேர் ஏன் மிச்சமா இருக்குன்னா, ஆணியை வச்சு அடிக்கணுங்கிறதுக்காக. ஆணிவேரை சங்காரம் பண்ண ஆணி வைத்து ஆண்டவர் கூடார ஆணியை தான் தந்திருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆணிவேர் எங்க வந்து அடைக்கலம் தேடுது? யாகேல். சிசரா கால்நடையாய் கேனியனான மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தார். அப்பொழுது யாபீன் என்னும் ஆச்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. இந்த 11வது வசனம் பாருங்க. அந்த குடிகள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில 11வது வசனம். கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாவின் புத்திரராய் இருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்டே இருக்கிற சானாயம் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தார். அங்க இருக்க வேண்டியவன் எங்கே இருக்க வேண்டியவன் அதை காலி பண்ணி இங்கே வந்து இருக்கிறான்னா, காரணம் ஒருத்தனை சங்கரிக்க. கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு முன்னாடி அதை செய்யக்கூடிய ஆட்களை முன்னாடியே கொண்டாந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த இந்த சிசரா சேனாதிபதியோட ராஜாவாகிய அந்த யாபினுக்கும் இந்த யாகைலுடைய வீட்டுக்காரரு பேர் என்னையா ஏபேருக்கும் இடையில என்ன இருக்கு? ஒரு நட்பு, சமாதானம். சமாதானம் இருக்கு. அப்ப வீட்டுக்கு வந்தது யாரு? நண்பனுடைய சேனாதிபதி, தன் கணவனுடைய சேனாபதி, கணவருக்கு நண்பராக இருக்கிற ராஜாவோட சேனாதிபதி அடைக்கலம் தேடி வீட்டுக்கு வந்திருக்கிறார். வந்தவருக்கு யாகையில் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனுடைய சொன்னார். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினால் மூடினார். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்று அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவனை கூடார வாசலிலே நின்று, யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இப்ப சிநேகிதனுக்கு சிநேகிதனுக்கு தனக்கு இந்த இந்த சேனாதிபதிக்கு சிநேகிதனா இருக்கிற ஒருத்தனுக்கு துரோகம் பண்றதா, அல்லது சேனைகளின் ஆண்டவருக்கு துரோகம் பண்றதா? யாகையில் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் கேள்வி. அடைக்கலமா வந்திருக்கிறவன் யாரு? நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர், நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம், சமாதானமாக இருக்கிறோம், அவரோட நாங்கள் நட்பாக இருக்கிறோம். இப்போ இவனுக்கு என்னமாவது அடைக்கலம் கொடுக்க தவறுனா, நான் வந்து என் குடும்பத்தோட சமாதானமாக இருக்கிற அந்த அரசனுக்கு நான் என்ன பண்ணுறேன்? துரோகம். துரோகம் பண்ணுறேன். ஆனால் அப்படி நான் சமாதானம் கொடுத்துட்டேன் அப்படின்னா, சேனைகளின் ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணுறேன்? துரோகம் பண்ணுகிறேன்.
ஸோ இப்போ இவனை சங்காரம் பண்ணுறதா அல்லது சமரசமாக போகிறதா? முக்கியமான ஒரு டெசிஷன் பாருங்க. எப்படி ஆண்டவர் அதுக்காகவே தீர்க்க தரிசியானவருடைய வார்த்தையின்படி அவருடைய உள்ளத்தில் அவரே ஒரு 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 உள்ளுணர்வை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அழகாக வரவேற்று உள்ள ஆளை படுக்க வச்சு சமக்காலத்தை போட்டு மூடி கொஞ்சம் நல்ல தெம்பை ஒரு டம்ளர் பாலையும் கொடுத்து குறை வைத்துக்காரன் தண்ணியை குடிச்சா நீ தூங்காமல் கிடப்ப, பாலை கொடுத்துட்டேன்னா நல்லா ஆயாசமாக என்ன செஞ்சிருவேன் தூங்குவேன், அதனால எப்படியும் ஒரு ரெண்டு செம்பு பாலையாவது குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு அவனை நல்லா என்ன வச்சுட்டு தூங்க வச்சுட்டு பாலை கொடுத்தது அவனுடைய ஆயாசத்தை போக்க இல்லை, அவனுடைய களைப்பை போக்க இல்லை, அவனுக்கு தூக்கம் வரணுங்கிறதுக்காக அருமையான காரியங்களை செஞ்சு தூங்க வச்சு. அந்த காலத்தில் கூடாரம் வந்து இந்த கூடாரம் அடிக்கிற இதெல்லாம் வந்து பெண்கள் தான் செய்வாங்களாம், அதனால் கூடார ஆணியை வந்து அவங்க தான் அருமையாக ஹேண்டில் பண்ணுவாங்களாம். எடுத்து ஒத்த ஆணியை வச்சு நெத்தி போட்டில் வச்சு ஒரே அடி அடித்து தரையோடு உருவ என்ன செஞ்சிருச்சு, குத்தி போட்டுருச்சு. பின்பு ஏபரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே கத்தியை சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். ஹல்லேலூயா. இப்ப ஆணி வேறு என்ன ஆயிப்போச்சு, ஆணி அடிக்கப்பட்டு சங்கரம் ஆயிடுச்சு. உலக பிரகாரமா பார்த்திருந்தா அந்த அந்த சிநேகிதனோட அவங்க எப்படி போயிருந்திருக்கணும், சமாதானமா காத்துக்கொள்ளும்படி சமரசமா போயிருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா அந்த நட்ப மனசுல வச்சு அவனோட சமரசமா போல, தேவனுடனான தன்னுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள தனக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி அவனை சங்காரம் பண்ணிட்டான். அவன் மேல அவன் இரக்கம் காண்பிக்கவே இல்லை. அவளை கொண்டுதான் அதை செய்யணுங்கிறது தேவனுடைய திருவுளை சித்தம். அதை செய்யறதுக்கு பகைங்கனோட எனக்குள்ள சமாதானம், பகைங்கனோட எனக்குள்ள இருக்கிற நட்பு, அவனோட எனக்கு இருக்கிற சமரசம் காரணமா இருக்குன்னா அந்த சமரசத்தை நான் ஆணி அடிக்கிறேன். பயங்கனோடு சமரசமாகி போக அவன் என்ன செய்யலை, விரும்பலை. கிரெடிட் எல்லாம் யாருக்கு போயிடுச்சு, இப்போ யாகேலுக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. இந்த அநேக தேவ நோக்கங்கள் எல்லாம் பாழா போனதே கூட நட்பின் நிமித்தம். ஹல்லேலூயா. நம்மளை குறித்த தேவ நோக்கத்தை பாழாக்கி போடுகிற காரியங்களோட நாம் ஒருபோதும் சமரசமா போகவே கூடாது. ஆமென். நோ காம்ப்ரமைஸ். ஹல்லேலூயா. ஸ்பர்ஜன் இந்த 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 இன்சிடென்ட்டை குறித்து அவர் ப்ரீச் பண்ணுறப்ப அவர் சொல்கிறார், இஃப் யூ ஆர் கண்டென்ட் மியர்லி டு கான்கர் யுவர் சின்ஸ் அண்ட் நாட் டு கில் தம், யூ மே டிபெண்ட் அப்பான் இட், இட்ஸ் அ மியர் ஒர்க் ஆஃப் மொராலிட்டி, அ சர்ஃபேஸ் ஒர்க் அண்ட் நாட் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உன் பாவத்தை ஜஸ்ட்டு மேற்கொள்றதை மட்டும் திருப்தி அடைஞ்சிட்டு அதை கம்ப்ளீட்டாக சங்காரம் பண்ண நீ தவறுவேன்னா நீ மறுபடியும் அதில் அதை சார்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நீ எதிரியை தோற்கடிச்சிட்டு உன்னை விட்டு ஓடி போகிறாங்கிறத மனசில் வச்சு அவனை அப்படியே விட்டுருவேன்னா அது அது வெறுமன ஒரு மேலோட்டமான கிரியை தானே ஒழிய பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அல்ல அப்படிங்கிற. பரிசுத்த ஆவியானுடைய நிலும் கிரியையை நீ 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 அடி ஆள வரைக்கும் நீ போய் சர்ஜரி பண்ணலை, மேப்பூச்சா ஒரு வேலையை பண்ணிட்டு என்ன செஞ்சிட்ட முடிச்சுட்ட. இது ஜஸ்ட் யுவர் மாரல் விக்டரி, திஸ் இஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் விக்டரி. ஹல்லேலூயா. இதை செய்யறப்ப ஆண்டவர் ரொம்ப துக்கமடைகிறார். இந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் ரொம்ப சங்கடப்படுறார். ஏன்னா இன்னைக்கு தப்பி ஓடுதுன்னு நினச்சி விட்டுட்டடா, ஆனால் திரும்ப வரும்டாது, ஏதாவது ஒரு ரூபத்தில் என்ன செய்யும், திரும்பி வரும் வரும். அதனால் யுத்தம்னு வர்றப்ப நீ இறக்கமே காட்டிடாத. சங்காரத்துக்காக நான்
உன் கையில் ஒரு அந்தகாரத்தை ஒப்பு கொடுக்கிறப்ப உன் அதிகாரத்தை நீ பயன்படுத்த தவறாத. உன் அதிகாரத்தை எதிர்கொள்ள பயந்து அது ஒன்றை விட்டு ஓடுது அப்படிங்கிறத மனசில் வச்சு போனா போது அதான் ஓடிருச்சே அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துடாத. விரட்டு, துரத்து, பின்தொடர்ந்து போ. அந்த ஆணி வேற அறுத்து போடுற வரைக்கும் விட்டாத. எஸ், ஹல்லேலூயா. பயந்து ஓடுறாங்கிறதுக்காக ஐயோ விடுங்க, அவன் அந்த பயந்தவங்களை இப்ப எரிஞ்சிட்டானே, ஓடிட்டானேன்னு சொல்லிட்டு நீங்க பேசாம இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கட் பண்ணு, எல்லா தொடர்புகளையும் என்ன செய்ய, துண்டி துண்டிச்சு போடு, அறுத்து போடு, சங்காரம்னு வேற அறுத்து போடு, ஒழிச்சு போடு, ஒழிச்சு போடு, எதையும் விட்டு வைக்காத. ஹல்லேலூயா. தப்பி ஓடிய மீதியானின் அதிபதிகளை சிம்சன் விட்டாரா? ஓரேபு, சல்மனா, சல்மனா, கிதியோன். கிதியோன் வந்து அவங்க மீதியானியருடைய அதிபதிகளை காலி பண்ணிடுவாங்க. அதோட இவர் திருப்தி அடையாம சேபா, சல்மனா அவங்களையும் துரத்துறதுக்கு என்ன செய்வார்னா பின்னாடியே போவார். 7:25 மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து, ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கன்மலையிலும் சேபை சேப் என்னப்பட்ட ஆலைகளும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி, ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையிலிருந்த கிதியோன் இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். ரெண்டு ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்க? கொன்று போட்டுட்டாங்க, கொன்று போட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, இன்னும் முறியடிக்கப்பட வேண்டிய ஆட்கள் யாரு? 7 கத்தர் சேபாவையும், கிதியோன் அவர்களை நோக்கி, கத்தர் சேபாவையும் சல்மனாவையும் உன் கையில் ஒப்பு கொடுக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் மாம்சத்தை வனாந்தரத்தின் முள்ளுகளாலும் நெரிஞ்சில்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி. எப்ப இந்த ரெண்டு பேரும் என்ன செய்து மிச்சம் இருக்கு? நீ பாட்டில் விரும்பின அதிபதிகளை பிடிச்சதோட நீ நின்றாத. மீதியானியரின் இரண்டு அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும், சேபையும் இதை பிடிச்சிட்ட. ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடிட்டான். அவன் யாரு? சேபா, சல்மனா, சல்மனா. ஹல்லேலூயா. அப்ப நாம ஏதோ ஓடுறானே அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம நம்ம ஓய்வெடுக்கிறதா? இதை ஏன் செய்யணும் அப்படின்னா, எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு ஆணிவேரை மட்டும் ஏன் விட்டு வைக்க கூடாது அப்படின்னா, ஆணிவேருக்கு ஏன் இறக்கம் காட்டக்கூடாது அப்படின்னா, அது அதை விட்டு வச்சா திரும்ப தலைச்சிரும். எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு வேற மட்டும் விட்டு வைப்போம்னா வேறு திரும்ப திரும்ப தலைச்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மண்ணிலிருந்து பிடுங்கி போட்ட வேர்கள் திரும்ப தழைப்பதே இல்லை. எதிலிருந்து பிடுங்கி போட்ட வேறு? மண்ணில். இதே போல நம்மை விட்டு நாம பிடுங்கி போட்ட ஒரு அந்தகார கிரியையும் நமக்குள்ள மீண்டும் தழைப்பதில்லை. அது தலைப்பதில்லைன்னா அது வேறோட பிடுங்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதை டெய்லி செய்யணும். எப்படி செய்யணும்? டெய்லி செய்யணும். அன்று சொல்லாரு, உனக்குள்ள துளைத்து உன்னை ஊடுருவுகிற ஒரு காரியம்தான் உன்னிலிருந்து மறுபடியும் தலைக்குது. ஹல்லேலூயா. நம்மை துளைத்து ஊடுருவுகிற ஒரு அந்தகாரம் தான் ஒரு பலவீனமாவே நமக்குள்ள தலைக்குது. எஸ், நமக்குள்ள பலவீனம் திரும்ப தலைக்குதுன்னா அந்தகாரம் உள்ள ஊடுருவிச்சுன்னு அர்த்தம். எஸ், அந்தகாரத்தின் வேர்கள் ஊடுருவினதுனாலதான் என்னுடைய பலவீனம் மறுபடியும்
தழைக்கிறது. ஹல்லேலூயா. அப்பாண்ட சொல்றாரு, அந்தகார கிரியைகள் உன்னை துளைத்து ஊடுருவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை என்ன செய்யாத, வாழாத, மெத்தனமா இருக்காத. ஹல்லேலூயா. மண்ணோட துணை இல்லாம மண்ணுடைய துயர், மண்ணுடைய துணையின்றி களைகளால ஒருபோதும் வேர் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நாம சத்ருவுக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் சத்ரு நமக்குள் முளைவிடுகிறான் அல்லது தலையெடுக்கிறான். விரட்டின பயந்து ஓடுறான்றது நினைச்சு என்ன செய்யக்கூடாது, சந்தோஷப்படக்கூடாது. இப்ப ஓடிட்டான், ஆனா அவன் உனக்குள்ள தலை தூக்குறதுக்கு காரணமா இருந்த காரியம் எதுங்கிறத கண்டுபிடிச்சு அத வேற இருக்கணும், வேற இருக்கணும். ஹல்லேலூயா. நாம ரூட்ல கத்தி வைக்காம ஃப்ரூட்டை ரிமூவ் பண்ண நினைக்கிறோம். எஸ். ஃப்ரூட்டுக்கு காரணமே ரூட். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால சத்தியங்கிற கோடாரி எங்க வச்சிரு, வேர்ல, ரூட்ல வச்சிரு, ரூட்ல. இப்பொழுதே கோடாரியானது வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அவனோட காரியம் நமக்குள்ள தலையெடுக்குதா அல்லது முளைவிடுகிறதா, அல்லது அவனுடைய காரியங்களை நீங்களும் நானும் களை எடுக்கிறோமா அல்லது வேரோட பிடுங்குறோமா? களை எடுக்கப்படாத காரியம்தான் மீண்டும் மீண்டும் முளைவிடுகிறது. எஸ். ஹல்லேலூயா. ஏன் இந்த பலவீனம் இன்னைக்கு முளைச்சிச்சு? எல்லாத்தையும் செஞ்ச, ஆனா களை எடுக்க வேண்டிய காரியத்தை என்ன செய்யல, செய்யல, களை எடுக்கல. அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன், அதை பேச மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இன்னும் ஒரு சமரசம் இருந்துகிட்டே இருக்கு. இம்பாட்டில் சிரிச்சுக்கிட்டே சரியா வராது. என்னது சரியா வராது? சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் சரிப்பட்டு வராது. அங்க ஒரு சமரசம் என்ன செய்யுது, நீ வெளியில வந்து பாப்போ அப்படிங்கிற, ஆனா அந்த சமரசம் அதுல வந்து நீ என்ன என்னத்தை வைக்கல, கோடாரிய வைக்கல. அதனாலதான் அது திரும்ப திரும்ப என்ன செய்யுது, களை எடுக்குது. மீண்டும் மீண்டும் முளைவிடுகிறான்னா ஆணிவர் என்ன அறுபடல. ஹல்லேலூயா. அதான் ஒரு கிராமத்துல ஒரு அம்மா அவங்க மகளை வந்து வேலைக்கு ஏமா கூட்டிட்டு வரேன்னு அவங்க ஓனர் சொல்லும் போது அந்த அம்மா சொல்லுவாங்க, அம்மா போயிடு போயிடு போயிடு, வேலைக்கு வராத வராத வராத, வாயில வந்து போயிடுன்னுவாங்களாம். ஆனா அம்மா போயிடு போயிடு வராத வராத அப்படின்னு அந்த பொண்ணு வந்தோடனே, ஐயா நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாயா, வந்துட்டாய்னா சரி சரி வேலை செய்யட்டும் போ போ அப்படி, அம்மா போயிடு போயிடு வராத வராத, எப்படி இது சாத்தியம்? அருமையா இருக்கு அந்த கை, போயிடு போயிடு அம்மா போயிடு போயிடு வராத வராத வராது, ஐயா ஐயா வந்துட்டாயா, நான் என்னையா செய்யறது, கை வந்து வாயி போயிடு போயிடுன்னு சொல்லுது, கையு வந்துரு வந்துரு சொல்லு, ஒண்ணு செய்க வேற, செய்க வேறையா இருக்கு. இதுதான் சமரசம். இந்த ஆணி வேறு இருக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப அந்த பலவீனம் தலை தூக்கி தலை தூக்கிக்கிட்டே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப அழைக்கப்பட்டவன தொலைச்சி எப்படியாவது ஊடுருவதா அந்தகார வகை தேடுது. அப்ப வேறு முளைச்சு வெளியில வரணும்னா எப்பவுமே அது கண்ணெல்லாம் யாரு மேல சொல்லுங்க, மண்ணு மேல, மண்ணு மேல. அப்ப பிசாசு நமக்குள்ள இடம் முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும்னா அவன் கண்ணெல்லாம் எது மேல, என் மாம்சங்கிற மண்ணு மேல. மண்ணு மேல ஏயா கண்ணு போடுறான் அப்படின்னா தொலைச்சு உள்ள ஊடுருவதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்யாதா, கிடைக்காதா, கிடைக்காதா. அப்ப இந்த இந்த அழைக்கப்பட்டவனுக்குள்ள ஒரு சமரசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சமரசம் ஆகிற ஒரு மாம்சம் இருக்குன்னா ரொம்ப ஈஸியா
தேவனுக்கு பிரியமில்லாத அந்தகாரம் அவனை தொலைச்சி அவனை ஊடுருவி வேறு மண்ணை ஊடுருவது போல அவனுடைய சுயத்துக்குள்ள அந்த அந்தகாரம் சுயத்தை தொலைச்சி சுயத்துக்குள்ள ஊடுருவி அவனுக்குள்ள வேறு கொண்டுருது. எஸ், அவனுக்குள்ள வேறு கொண்ட இந்த அந்தகாரம் அவனுக்குள்ள தலைச்சிருது. சத்ருவோட இந்த நாட்கள்ல, இந்த நாள்ல நாம 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 கொண்டுள்ள ஒரு மிகச்சிறிய சமரசம் தான் பின்னாட்கள்ல பெரிய விருட்சமாயிருது. ஒரு சின்ன சமரசம் போதும் பெரிய விருட்சமாக, சின்ன விதை தான் பெரிய விருட்சமாகுது. சத்ருவோட ஏதோ ஒரு அந்தகார கிரிய, பரவாயில்ல சின்ன விஷயம் தானே, அதுல அட்ஜஸ்ட் பண்ணி போவோம்னு சொல்லி ஒரு ஒரு தவறான ஒரு சின்ன காரியத்தோட நான் அட்ஜஸ்ட் பண்ணி போறப்ப, சமரசம் பண்ணி போறப்ப, அது எனக்குள்ள என்னவாயிருது, விருட்சமாயிருதே. ஹல்லேலூயா. சோ அதிகாரமானது, தேவன் நம்மளை ஒரு அதிகாரிகளா வச்சிருக்கிறார். சங்காரத்துக்காக நியமிக்கப்பட்டு நம்ம கையில அவர் ஒப்பு கொடுத்த அந்த அந்த அந்தகாரத்தோட நாம சமரசமா போவோம்னா அது தேவனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். ஹல்லேலூயா. யாகேல் செஞ்ச மாதிரி ஒரே போடு சத்தியங்கிற கூடார ஆணியை வச்சு சமரசமே இல்லாம சங்காரம். எஸ், ஹல்லேலூயா. சோ நம்மளை எதிர்த்து நிற்கிற அந்தகார சக்திகள் மேல நம்முடைய நம்முடைய கை தொடர்ந்து பலத்துக்கிட்டே இருக்கணும்னா அவனுடைய ஆதாரங்களை நாம சங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென். நாளைக்கு இதை குறித்து நம்ம இன்னும் டீட்டெயில் என்ன செய்யலாம் பேசலாம். ஆண்டவரே, யுத்தம்னு வந்துட்டா உங்களோட தான் சமாதானம். அந்தகாரத்தோட எப்பவுமே எந்த சமரசத்துக்கும் இடமே இல்லைங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள காணப்படும்னா இந்த தலைமுறைக்கு இப்படிப்பட்ட யுத்த புருஷர்கள் தான் தேவை. இப்படிப்பட்ட யுத்த புருஷர்களால் மட்டும்தான் இந்த கோணலும் மாறுபாடுமான இந்த சமுதாயத்துக்கு, இந்த கலாச்சாரத்துக்கு ஒரு உப்பா இருக்க முடியும், ஒரு வெளிச்சமா இருக்க முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆண்டவரே, சங்காரத்துக்காக சங்கரிக்கும்படியான ஒரு அதிகாரத்தை என் கையில கொடுத்துருக்குறீங்க. அந்த மாதிரியான ஒரு அந்தகாரத்தை ஆண்டவரே நாங்க சங்கரிக்கும்படி எங்க கையில நீங்க ஒப்பு கொடுக்கும்படி அதுக்கு நாங்க இரக்கம் காட்டாது இருக்க எங்களுக்கு என்ன செய்யுங்க. கிருபை தாங்க. பயந்து ஓடுதேன்னு சொல்லி நாங்க மெத்தனமா இருந்துடக்கூடாதுப்பா. துரத்தி போய் வேற அறுத்துறணும், துரத்தி போய் என்ன செஞ்சிடணும், அறுத்து போட்டுறணும். அதுதான் தேவனோடு நீங்களும் நானும் நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொள்ள நாம செலுத்த வேண்டிய, மறுபடியும் மறுபடியும் செய்ய வேண்டிய ஒரு யுத்தம். ஹல்லேலூயா. சோ நம்ம இன்னும் டீட்டெயிலா நாளைக்கு நாம இதை குறித்து நாம தியானிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி அப்பா, கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. சத்ருவோடு எந்த சமரசமும் இல்லை, ஆனால் கத்தரோடு நான் சமாதானமாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய யுத்த புருஷர்கள் இந்த நாட்கள் உமக்கு தேவை ஆண்டவரே. அப்படிப்பட்ட யோசுவாக்களை, காலேபுகளை ஆண்டவரே நீங்கள் இந்த கடைசி கால திருச்சபையில் அதிகமாக நீங்கள் எழுப்ப விரும்புகிறீங்க. எந்த விதத்திலும் சத்திரியங்களை தொலைச்சி உள்ள ஊடுருவி வேறு கொள்ள தேவையான ஒரு சின்ன வாய்ப்பை கூட நாங்கள் அவனுக்கு கொடுத்துருக்கூடாதாண்டவரே. வகை நேடுகிற சத்ருவுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கூடாதப்பா. இந்த காரியங்களை குறித்து இன்னைக்கு எங்களோட பேசி ஆண்டவரே, சத்ருவோட கிரியைகளை வேரோட சங்கரிக்கிற அந்த காரியத்தில் எங்களுக்குள்ள காணப்படுகிற அஜாக்கிரதையை எங்களுக்கு சுட்டிக்காட்டி, இது எனக்கு செய்கிற துரோகம், இதை மறுபடியும் செய்யாதீங்கன்னு எங்களை எச்சரித்து புத்தி சொல்லி எங்களை உணர்வடைய செய்கிற இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களுக்குள்ளே எந்த ஒரு சத்ருவோட காரியங்கள் எங்களுக்குள்ளே தலை தூக்காத விதத்தில் நாங்கள் எல்லா அந்தகார கிரியைகளை மறுபடியும் களை எடுக்க தேவையான அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. இந்த அதிகாரத்தை நாங்கள் இன்றைக்கி முழுசாக பயன்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே ஆமே. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.